அனைவருக்கும் வணக்கம். நியூமராலஜி என்ற எண்கணித பதிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தேதிகளில் பிறந்தவருடைய குணநலன்கள், வாழ்க்கை முறை, எது போன்ற தொழில்கள் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும், உடலில் ஏற்படக்கூடிய நோய் பாதிப்புகள் என்ன, அதிர்ஷ்ட தேதி, ஆகாத தேதிகள், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட உலோகம் எது என்பதை பற்றியும், இவர்களுக்குண்டான எளிய பரிகாரம் என்ன என்பதை பற்றியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேதிகளில் பிறந்தவர்களுக்குண்டான பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய தேதி 9ஆம் தேதியாகும். 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள் முழுக்க முழுக்க செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள். முதலில் இவருடைய உடல் அமைப்பை பற்றி பார்க்கலாம். நடுத்தரமான உயரம் உடையவர்களாகவும், நன்கு ஒருங்கே அமைந்த உடல் வளர்ச்சிகளை கொண்டவர்களாகவும், அகன்ற மார்பை உடையவர்களாகவும், கம்பீரமான குரல் வளையை உடையவர்களாகவும், வேகமாக நடக்கக்கூடிய இயல்பை உடையவர்களாகவும், பெரிய முகத்தோற்றத்தை கொண்டவர்களாகவும், பார்த்தவுடனேயே கம்பீரமான ஆளுமையும் கம்பீரமான உடல்வாகையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். எதை சாப்பிட்டாலும் ஜீரணிக்கும் சக்தி இவருடைய உடல் உறுப்புக்கு உள்ளதென்று குறிப்பிடலாம். உடல்வாகை என்பது சற்று எப்பொழுதும் உஷ்ணமாகவே காணப்படும். கைகள் சற்று நீண்டும், விரல்களுக்கு இடையில் சற்று இடைவெளிகள் அதிகம் காணப்படக்கூடிய தன்மைகளும் இவர்களுக்கு உண்டு. 9ஆம் தேதியில் பிறந்தவருடைய குணநலன்களை பற்றி பார்க்கலாம். எடுத்த காரியத்தை முடிக்கும் தனித்துவமான திறமை உடையவர்களாக இருப்பார்கள். அஞ்சாத நெஞ்சுரம் கொண்டவர்களாகவும், பிறரை அடக்கி ஆளக்கூடிய துணிவுகளையும் தைரியங்களையும் ஒருங்கே பெற்றவர்களாகவும், அதிகப்படியான கோபமும் வைராகியமான பிடிவாதமும் நிரம்பியவர்களாக இருப்பார்கள். மற்றவர்கள் சிறு பிரச்சனை என்று இவர்களை தூண்டிவிட்டால் அவரிடம் சண்டை போடுவதில் மகிழ்ச்சியுடன் சண்டை போடக்கூடியவர்களாக இருப்பார்கள். தெய்வ நம்பிக்கை அதிகம் உடையவர்களாகவும், அபூர்வமான திறமையை பிறப்பிலேயே பெற்றவர்களாகவும், தான் எந்த மதத்தை சார்ந்தவரோ அந்த மதத்தை பற்றி சிறப்பாகவும் எண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தோல்வியையும் வெற்றியையும் பற்றி அழட்டி கொள்ள மாட்டார்கள். இவர்கள் புகழ்ச்சியும் விரும்ப மாட்டார்கள். தோல்வியை கண்டால் அந்த தோல்விக்கே தோல்வியை கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை கொண்டவர்களாக இருப்பார்கள். விடாமுயற்சியும் தைரியமும் ஒருங்கே கொண்டவர்களாகவும், தன்னுடைய கடைசி வரை போராடி அந்த விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய ஆளுமை திறம் நிரம்பியவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் எதையும் எளிதாக மறக்க மாட்டார்கள். சிறு விஷயங்கள், நன்மையோ தீமையோ எது நடந்தாலும் அதை மனதிற்குள்ளேயே பூட்டி வைத்து தக்க சமயத்தில் அதற்குண்டான செயல்பாடுகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சற்று முரட்டு பிடிவாதமும் முரட்டுத்தனமான வைராக்கியமும் இவரிடம் இருக்கும். பலர் இவரிடம் பேசுவதற்கே சற்று பயப்படுவார்கள். இவர்களை கண்டால் பலர் வில்லங்கமான ஆள் என்று கூறவும் வாய்ப்புகள் உண்டு. இவர்கள் கையில் எப்பொழுதும் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். பிறருடைய பணமாவது இவர்கள் கையில் நிச்சயம் இருக்கும். பிறக்கும் பொழுது நடுத்தரமான குடும்பத்தில் பிறந்தாலும் படிப்படியாக தன்னுடைய விடாமுயற்சியினால் நல்ல முன்னுக்கு வரக்கூடியவர்களாகவும், நிறைய சொத்து பத்துக்களை சம்பாதிக்கக்கூடிய திறன்கள் மிகுந்தவர்களாகவும் இருப்பார்கள். 9ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு இயற்கையின் மீது நாட்டத்தை காட்டிலும் புது புது விஷயங்களிலேயே மனம் அதிகமாக அலைப்பாயும். குறிப்பாக கனரகம் சார்ந்த வாகனங்கள், ஒரு கார் வாங்கினாலும் அந்த கார் மிக பெரியதாகவும், மிகவும் பிறர் கண்டு பயப்படும் அளவிற்கு உண்டான கார்களையே இவர்கள் விரும்பி பயணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சமுதாயத்திற்காக மிகவும் பாடுபடக்கூடியவர்களாகவும், சமுதாயத்திற்கு உண்டான சட்டத்திட்டங்கள் வகுப்பதில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் எப்பொழுதும் உற்சாகமான மனநிலையிலேயே காணப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதை ஒரு கை பார்க்காமல் இவர்கள் விடமாட்டார்கள். அரசியலில் அதிக ஆர்வம் உடையவர்களாகவும், அரசியலில் நல்ல சாதுரியமான சாதிக்கக்கூடிய வல்லமையை உடையவர்களாக இருப்பார்கள். அனாவசியமான செலவுகளை ஒருபோதும் இவர்கள் செய்ய மாட்டார்கள். பார்ப்பதற்கு கரடுமுரடான ஆட்கள் போல் தோன்றினாலும் குழந்தை மனம் இவரிடம் நிரம்ப இருக்கும் என்று குறிப்பிடலாம். பிறருடைய கஷ்டத்தை கண்டால் இவர்கள் தாங்க மாட்டார்கள். மற்றவர்கள் துன்புறுவதைக் கண்டால் இவர்கள் அவர்களுக்குண்டான ஈகையை மிகவும் திருப்திகரமாக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். சூது, கள்ளம், கபடம் எதுவுமில்லாமல் பிறருக்கு முழு அன்புடன் பாடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த விஷயங்களை பிறர் இந்த கலியுகத்தில் தவறாக பயன்படுத்தி இவர்களை சற்று ஏமாளிகள் என்று பிறர் பழி சொல்லவும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஒரு விஷயங்களை நீங்கள் எது செய்வதாக இருந்தாலும் அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளில் உள்ள நன்மை தீமைகளை ஆராய்ந்து செய்வதே உங்களுக்கு மிகவும் சிறப்பாகும்.
இந்த 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள் நல்ல பலம் மிக்கவர்களாக இருப்பார்கள். உடல்வாகு சற்று எப்பொழுதும் பருத்த உடல்வாகை உடையவர்களாக இருப்பார்கள். உடல் பலமே இவர்களுக்கு போதுமென்று நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால் எந்த விஷயத்திலும் வரக்கூடிய நெளிவு சுழிவுகளை பற்றி கவலைப்படாமல் அதில் ஆழம் இறங்கி சில சமயங்களில் சிக்கலில் மாட்டிக்கொள்ளவும் இவர்கள் வாய்ப்புகள் உண்டு. இந்த 9ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு உண்டான சிறப்பான தொழில்கள் என்றால் இவர்கள் பெரும்பாலும் உயர்ந்த பதவிகளை வகிக்கக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். மற்றவர்கள் கீழ் இவர்களுக்கு வேலை செய்வது முற்றிலும் வெறுப்பாக இருக்கும். அதனால் சுயமாக தொழில் செய்வதிலேயே அதிக நாட்டமும் பிரியமும் உடையவர்களாக இருப்பார்கள். அதே போல வீரமிக்க துறைகள் என்று சொல்லக்கூடிய இராணுவம், தீயணைப்பு துறை, பாதுகாவலர் படை, கனரக வாகனங்கள் பழுதுபார்ப்பது மற்றும் உதிரி பாகங்களை தயாரிப்பது போன்ற துறைகளில் தனித்துவமாக விளங்கக்கூடியவர்களாகவும் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் சார்ந்த தொழில்களில் மிகவும் பிரகாசிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதே போல நெருப்பாதிக்கம் உள்ள தொழில்களிலும் கோலோச்சக்கூடியவர்களாகவும் இந்த 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் என்று குறிப்பிடலாம். 9ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய சில நோய் பாதிப்புகள் என்றால் இவர்களுக்கு என்றும் முகத்தில் ஒரு தழும்பு அல்லது ஒரு சிறு வெட்டுக்காயங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல அடிக்கடி உடல்களில் அடிபடுவதும் சிறு சிறு காயங்கள் ஏற்படுவதும் இவர்களுக்கு உருவாகக்கூடிய நோய் பாதிப்புகளாகும். அதே போல அடிக்கடி சளி பிடித்தலும் நரம்பு சார்ந்தவற்றில் சில தொந்தரவுகளும் ஸ்கின் அலர்ஜி சார்ந்த சில பிரச்சனைகளும் தலைவலி சார்ந்த சில தொந்தரவுகளும் அடிக்கடி வயிற்று வலி சார்ந்த சில பிரச்சனைகளும் இவர்களுக்கு உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய சில நோய் பாதிப்புகளாகும். இந்த 9ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான தேதிகள் என்றால் 1ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, 19ஆம் தேதி, 23ஆம் தேதி, 27ஆம் தேதிகள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் அற்புதமான உயர்வுகளையும் தரக்கூடிய தேதிகளாகும். இந்த தேதிகளில் நீங்கள் முக்கியமான காரியங்களை செயல்படுத்தலாம். இன்டர்வியூ சார்ந்தவற்றிற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல உயர்வுகள் உருவாகும். 9ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான நிறம் என்றால் இளம் மஞ்சள் நிறம், இளம் சிகப்பு நிறம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அற்புதமான நிறங்களாகும். அதே போல அதிர்ஷ்டகரமான உலோகம் என்றால் உங்களுக்கு வெள்ளியும் தங்கமும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் உயர்வுகளையும் தரக்கூடிய அற்புதமான உலோகங்களாகும். நீங்கள் கழுத்திலோ அல்லது கைகளிலோ வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்களை அணியலாம். உங்களுக்கு நல்ல உயர்வுகள் உருவாகும். இந்த 9ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு ஆகாத தேதிகள் என்றால் 2ஆம் தேதி, 7ஆம் தேதி, 11ஆம் தேதி, 16ஆம் தேதி, 20ஆம் தேதி, 25ஆம் தேதி, 29ஆம் தேதிகள் உங்களுக்கு ஆகாத தேதிகளாகும். இந்த தேதிகளில் முக்கியமான காரியங்கள் செயல்படுத்துவதை தவிர்ப்பது மிகவும் நன்மையாகும். இந்த 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள் வாழ்க்கை முழுவதும் செய்யக்கூடிய எளிய பரிகாரங்கள் என்றால் நீங்கள் அவசியம் உங்கள் வீட்டருகில் முருகப்பெருமான் கோவில் இருந்தால் அவசியம் முருகப்பெருமானிற்கு ஒவ்வொரு சஷ்டி திதி என்றும் உங்களால் முடிந்த சில பூஜை பொருட்களை வாங்கி கொடுத்து உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களும் உயர்வுகளும் உருவாகும். இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் அவசியம் செய்யும் பொழுது நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு உருவாகும். நன்றி, வணக்கம்.